அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சிவசேனை கட்சியில் இத்தனை ஆண்டு காலமாக உங்களுடைய உயிரை கொடுத்து ஒரு இயக்கத்திற்காக தமிழகம் எல்லாம் நீங்கள் சுற்றித்திருந்து பாடுபட்டு ஒரு ஒரு தேர்தலிலும் கூட களப்பணியாற்றி ஒரு கொள்கைக்காக ஒரு சித்தாந்தத்திற்காக எங்கேயும் கூட உங்களுடைய லட்சியத்தை விட்டு கொடுக்காமல் இன்று மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு சாதாரண முடிவு கிடையாது. ஒரு வீடு மாத்திரனா கூட 1000 டைம் யோசிப்போம். ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு போகும் பொழுது 1000 முறை யோசிப்போம், அந்த வீடு சரியாக இருக்குமா, அந்த வீட்டில் போய் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா, பழைய வீடு சுகமாக இருந்ததே புது வீட்டில் போய் தட்டு தடுமாறி ஒரு வீட்டில் குடியிருக்கணும், அந்த வீடு நமக்கு அமைப்பு சரியாக வருமா என்றெல்லாம் யோசித்திருப்பீர்கள். இன்று உங்களுடைய லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவசேனை கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்போ எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க, எவ்வளோ ஆழமாக நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் நீங்கள் விழித்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரமும் கூட உங்களுடைய எண்ணம் அனைத்தும் கூட கட்சியை பற்றி, எப்படி கட்சியை வளர்த்தெடுப்பது, இந்த கட்சிக்காக தேர்தலில் நின்று 12,000 வாக்கு வாங்கிய நண்பர்கள்லாம் எனக்கு வந்திருக்கிறீங்க, பெரியவர்கள் வந்திருக்கிறீங்க. இது சாதாரண ஒரு முடிவு கிடையாது. இந்த குழந்தைங்க கொஞ்சம் பேசாமல் இருக்க பார்க்கலாம், அந்த குழந்தைங்க லாஸ்ட் ரோல கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அதனால் இது சாதாரண முடிவு கிடையாது. ரொம்ப தீர்க்கமாக யோசனை செய்து பாரதிய ஜனதா கட்சி நமக்கு சரியாமல் சரியாக இருக்கும் உங்களுடைய சித்தாந்தம், எண்ணம், கொள்கை அனைத்தும் கூட இந்த கட்சியின் மூலமாக ஈடேறும் என்று இங்கே நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதரையும் கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனதாக வரவேற்கின்றேன். தமிழகத்திலிருந்து எல்லா இடத்திலும் கூட வந்திருக்கிறீங்க. மிக குறிப்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய சிவசேனையினுடைய தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர், மகாத்மா காந்தி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தலைவரை வந்து சொல்கிறாங்க. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு தலைவர்னா சர்வன்ட் லீடர்ஷிப் என்கின்ற ஒரு வார்த்தையை மகாத்மா காந்தி பயன்படுத்துகிறார். அந்த தலைவரை நம்பி வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்கிறதோ, தலைவருடைய பண்பு அந்த கூட்டத்தை போல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனை போல இருக்க வேண்டும் என்று. சர்வன்ட் லீடர்ஷிப். ஸோ நம்ம ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் முதல் நாள் நான் கமலாலயத்திலே பார்த்து ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னால் வந்து திருப்பூரில் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு JP நட்டாஜி முன்னிலையில் இணைந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசியிருக்கோம் ஒரு 4-5 முறை. இப்போ இங்கே பார்க்குறோம். ஒரு ஒரு முறை ராதாகிருஷ்ணன் அண்ணனை பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன அந்த சர்வன்ட் லீடர்ஷிப்புக்கு இலக்கணமாகத்தான் இருப்பார். அவருடைய சிம்பிளிசிட்டி கட்சியில் சேரும் பொழுது ஒரே வார்த்தை தான் சொன்னார், அண்ணா என்னை நம்பி நிறையா பேர் வர்றாங்க, அவர்களை நாம் நல்லா பார்த்துக்கணும், அவர்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்து பெரிய திறமையான களப்பணியாளர், குறிப்பாக இந்த மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பாலாஜிராமன் அவர்கள், சிவசக்தி சேதுபதி அவர்கள், JMK பாண்டியன் அவர்கள், குமரேசன் அவர்கள், ஜி ராஜன் அவர்கள், சிதறால் கே பால்நாடார் அவர்கள், சக்திவேலனன் அவர்கள், முத்தரசனன் அவர்கள், நெல்லை சசிகுமார் அவர்கள், பத்மகுமார் அவர்கள், சரவணன் அவர்கள், நிறையா அவங்க பேர் தான் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே களப்பணிக்கு பேர் போனவங்க, உயிரை கொடுத்து ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட வேலை செய்து வந்தவர். அவர்களை இந்த கட்சி நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே ஒரு கோரிக்கை, வேறு எதுவுமே அவர் கேட்கல. அதனால் உங்களை நன்றாக பார்த்து உங்களுடைய முழு திறமையும் கூட இந்த கட்சியிலே பயன்படுத்தி உங்களுடைய களப்பணிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த மேடையில் எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரி சுமதி வெங்கடேசன் அக்கா அவர்கள் ABVP-யில் முழுநேர பணியாளராக இருந்து அதன் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மாநிலத்தினுடைய செயலாளராக ஒரு தேனி சுறுசுறுப்பாக இருப்பது போல் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அக்கா அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று, அதே போல் நம்முடைய ரங்காண்ணா உங்களுக்கு தெரியும், நம்ம மீடியாவுடைய பொறுப்பாளராக இருந்து நம்முடைய மீடியா சகோதரர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகாரியாக இருக்கின்றார்கள், அவரையும் வரவேற்று. நம்முடைய பால் கனகராஜனை பற்றி அறிமுகமே வேண்டாம், ஹைகோர்ட் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு. என்று தமிழகத்தில் ஒரு தலைவருக்கு எல்லா இடத்திலும் கூட ஒரு கிளை இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் பால் கனகராஜன் அண்ணனுக்குத்தான். அவரும் கூட தனியாக ஒரு கட்சியை நடத்தி அனைத்து மாவட்டத்திலும் கூட பொறுப்பாளர்கள் வைத்து
ரொம்ப அன்பான பண்பான பாசமான ஒரு மனிதர். அவரும் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து தேசியத்திற்காக பயணம் செய்ய வேண்டும் என்று வந்து தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவிலே மண்டல அளவிலே கிளை அளவிலே அவருக்கு என்று தனியாக ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஹைகோர்ட்ல உங்களுக்கு தெரியும், பார் கவுன்சிலுடைய தலைவராக இருந்து சென்னை மாநகரத்திலே தனக்கென்று தனியாக ஒரு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய பால் கனராஜன் அவர்கள். அவரையும் வரவேற்று மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் என்று அவங்க எல்லாருமே வந்து ஒரு பயிற்சி முகாமில் இருக்காங்க. பயிற்சி முகாம் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு கட்சி ஒரு ஒரு வருடமும் கூட பயிற்சி முகாம் நடக்கும். இரண்டு தினம் மூன்று தினம் அந்த முகாம் நடக்கும். நம்முடைய தொண்டர்கள் வந்து ஒரு இடத்துல தங்கி மூன்று நாட்கள் அங்கேயே இருந்து புதிதாக என்ன நடக்குது, இந்த வருஷத்துல இந்தியாவில் என்ன நடக்குது, மோடிஜி என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் என்ன, கட்சி எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியில மாவட்டம் தோறும் பயிற்சி முகாம் நடக்கும். அது இரண்டு தினம் வந்து தங்கி அந்த முகாம் நடத்துவாங்க. அந்த முகாமுடைய கடைசி நாள் நடக்கிறதுக்கு அங்கிருந்து தட்சிணாமூர்த்தி என்ன வந்திருக்காங்க. அவனையும் வரவேற்று நம்முடைய நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் முத்து அண்ணன் அவர்களையும் கூட இங்கே வரவேற்று அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம சகோதரர் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. பெரிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. சில பேர்த்தினுடைய பெயரை என்னால் சொல்ல முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கு. ஏன்னா இந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகியும் கூட முக்கியம்தான். மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநிலத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர், மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர், கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாவட்டத்தினுடைய தலைவர்கள், ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய அணி பிரிவினுடைய தலைவர்கள், ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய தொழில் சங்க தலைவர்கள், ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை தலைவர்கள், இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மாநில செயலாளர்கள், மூத்த தலைவர்கள், அவ்வளோ பேர் இருக்கு. இது சாதாரண ஒரு முடிவு கிடையாது. நீங்கள் அனைவரும் கூட கால் வந்துச்சனா, நீங்கள் அனைவரும் கூட மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்து அதன்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த கட்சிக்கென்று சில கொள்கைகள் சில கோட்பாடுகள் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி முழுமையாக தெரியுமா எனக்கு தெரியவில்லை. இந்த கட்சிக்கென்று சில கொள்கைகள் சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும்னா, ஆனால் ஒரு கால் வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் நேரம் அண்ணே, நம்ம கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுக்க பார்க்கலாம். கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு பேச முடியாது, முன்னாடி வரணும்ண்ணா, ஒரே ஒரு கார்டு. பாரதிய ஜனதா கட்சி வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு இந்து கட்சி என்று சொல்லுவார். வெளியிருந்து பார்க்கும் பொழுது இந்து கட்சி என்று சொல்லுவார். நம்முடைய உறுப்பினர் அட்டையை வாங்கி பின்னாடி திருப்பி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அதில் நம்முடைய அகில இந்திய தலைமை கட்சியினுடைய கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருப்போம். பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த கட்சி இல்லை என்று, எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த கட்சி இல்லை. நமக்கு இந்துக்கள் வேணும், நமக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் வேண்டும், நமக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வேண்டும். ஆனால் இந்து என்கின்ற வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய பரம்பரை என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் அதிகமாக காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு சமுதாயத்தினரை ஒரு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்து கொண்டு அதன் மூலமாக பிரிவினையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் இணைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் நம்முடைய கட்சியில எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றாங்க. உண்மையான பாரதிய பரம்பரை வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, உண்மையான அந்த இந்து வாழ்வியல் முறை இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, அனைத்து மதத்தினரையும் நம்மளோட சேர்ந்து இணைத்து கொண்டு போயிட்டு இருக்கு. அதே போல இரண்டாவது உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆங்காங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்திருக்காங்க, சசிகுமார் அண்ணன் வந்திருக்காரு, நெல்லையை சார்ந்த சசிகுமார் அண்ணன். இந்த கட்சியை பொறுத்தவரை தலைவர்கள் என்பவர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடாது, தலைவர்கள் என்பவர் இந்தியாவிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி, அங்கங்க எந்தெந்த மண்ணிலிருந்து தலைவர்கள் வர்றாங்களோ அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சி. இதுதான் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு குடும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக தலைவர்கள், அதுவும் குறிப்பாக குறிப்பாக நம்ம டெல்லியில ஜன்பத்துல ஒரு வீட்டிலிருந்து பிறக்கக்கூடிய மனிதர்கள் தான் அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு அதை இவங்களும் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு வாதம் பண்றாங்க, இதுதான் சரிங்கிறாங்க.
அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் அப்படித்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் தலைவர்கள் வருவார்கள். குறிப்பாக நம்முடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சென்னையைச் சேர்ந்த நம்முடைய ஜனசங்கத்தினுடைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக ஒரு தமிழன் இருந்திருக்காரு. அதுவும் சென்னையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு இந்த ஊர்ல. இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொருத்தர் தலைவர் வருவார். அதே போல நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி, அனைத்து மதம், எல்லா இடத்திலிருந்து தலைவர்கள் வருவாங்க. கோனூரில், நாமக்கல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து தன்னுடைய திறமையால் மேலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முருகன்ஜி அவர்கள் ஒரு அமைச்சராக இருப்பாங்க. அதே போல ஒரிசால வீடு இல்லை, எதுவுமே இல்லை, குளிக்கணுட்டினா கூட திறந்த வெளியில் போய் ஒரு படிவைப்பு அடித்து அதிலிருந்து வரக்கூடிய தண்ணியில தான் குளிச்சுட்டு இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சாரங்கி அவர்கள் அமைச்சராக வருவார். ஜார்க்கண்ட்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் பகுதியிலிருந்து ஒரு சகோதரி இப்போ அமைச்சராக வருவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முழுமையாக முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் பாரதிய ஜனதா என்றால் அனைத்து மக்கள் கட்சி என்று சொல்கின்றோம். எல்லா இடத்திலும் இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டிலிருந்து வருவாங்க, ஒரு சமுதாயத்திலிருந்து வருவாங்க. ஏன்னா அதுதான் இந்தியா முழுமைப்பாடு என்று நினைக்கின்ற கட்சி. எல்லா இடத்திலும் இருந்து மக்கள் வந்து ஒரு கட்சியில் இருந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லா இடத்திலிருந்து வரக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பாக அந்த ஆட்சி இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான பாரதியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால தான் நம்முடைய உறுப்பினர் அட்டை, உறுப்பினர் அட்டையை பார்த்தீங்கன்னா பின்னாடி நாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். தேசியம், தேசிய ஒருமைப்பாடு, ஜனநாயகம், சீரான மதசார்பின்மை, அரசியல் தூய்மை ஆகிய கொள்கைகளை நான் உறுதியாக கடைபிடிப்பேன். மதசார்பின்மைனா எந்த மதத்தையும் சாராமல் அதற்காக போலியா ஒரு வேஷத்தை போட்டுட்டு ஒரு மதத்தினுடைய ஓட்டை மட்டும் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சியிலிருந்து மாறுபட்ட கட்சி. மத சார்பற்ற அரசு, மதத்தின் அடிப்படையில் அமைய பெறாத சமுதாயம் ஆகிய கருத்தினை நான் ஏற்கின்றேன். எந்த ஒரு ஆட்சியும் அமையும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்து அமையாத ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும், அனைத்து மதத்தையும் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும், ஆனால் பாரதிய பரம்பரையை சார்ந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. இப்பணியை அமைதியான வழிகள் மூலமாகவே அமைய முடியும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், நான் கூட்டத்தை கூட்டிட்டு போவேன், இலங்கைக்கு போர் தொடுப்பேன், போய் அடிப்பேன், அதெல்லாம் சொல்லாம அமைதியான முறையில ஜனநாயக முறையில் இதை நடத்தி காட்டுவேன் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. ஜாதி, மதம், பால் ஆகிய அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாட்டிலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வெளியே போய் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை மேல்தட்டு மேல் ஜாதி சார்ந்த ஒரு கட்சி, இவங்களை சார்ந்த கட்சியுமா. இந்த கட்சியை பொறுத்தவரை மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடு ஜாதி நினைக்கக்கூடிய ஒரு கட்சியே கிடையாது. அனைத்து சமுதாயம், அனைத்து மனம், அனைத்து ஜாதிகளும் சேர்ந்து வழிநடத்த நினைக்கக்கூடிய கட்சி. அதனால்தான் எந்த ஒரு பாகுபாட்டிலும் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக நான் இருப்பேன். தீண்டாமையை எவ்வித உருவிலும் தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவோ மாட்டேன். தீண்டாமை, இவங்க சின்னவங்க இவங்க பெரியவங்க அப்படின்னு அந்த கட்சி எப்பொழுதுமே அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூட நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதார கொள்கையான ஏகாத்ம மாணவ தர்ஷன் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது. இது ரொம்ப சிம்பிள். இந்த கட்சியை பொறுத்தவரை முதல் கட்சி கொள்கை என்ன சொல்லுதுன்னா, கடைசியில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுது வலிமை அடைகின்றானோ அன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைகிறது என்று நினைக்கக்கூடிய கட்சி. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். அதனாலதான் மோடிஜி டெல்லியில் உட்கார்ந்தா கூட கடைசியா ஒரு சகோதரிக்கு கேஸ் அடுப்பு இல்லையே, அந்த அம்மா அப்பா விரல் இழுப்புலாம் சமைக்கிறாங்க, உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் அடுப்பு கொடுக்கலாமா. இதுவரைக்கும் இந்தியாவில் 9 கோடி பேர் முதன் முதலாக கேஸ் அடுப்பை வீட்டில் வச்சு சமைச்சு பார்க்குறாங்க. நம்ம கட்சியினுடைய முதல் கொள்கை ஏகாத்ம மாணவ தர்ஷன், கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஏதாச்சும் செய்யலாமா, அவரை வலிமைப்படுத்தலாமா. 42 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் முதன் முதலே வங்கி கணக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. வங்கி கணக்கு இத்தனால இல்லை, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வங்கி கணக்கு. பானிபூரி விற்கிறவங்க, வீடா கடையில் வேலை செய்கிறவங்க, ரோட் சைடில் பூ விற்கிறவங்க வங்கி கணக்கு வந்த பின்பு அண்ணா பேடிஎம் பண்ணுங்கண்ணே, அண்ணா ஃபோன்பே பண்ணுங்கண்ணே, அண்ணா இதை பண்ணுங்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வலிமையடைந்திருக்கிறது. 55 லட்சம் வீடுகளுக்கு முதன் முதலாக டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். டாய்லெட்டே இல்லாமல் இருந்தாங்க, டாய்லெட் கட்டி கொடுத்து
அவருடைய வாழ்க்கையை வலிமைப்பட செய்திருக்கின்றோம். அது நம்முடைய ஆதார கொள்கையான ஏகமாத்ம மாணவ தர்சனம். அதனால் இந்த கட்சியை பற்றி வெளியே புரியாதவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம் என்பது ஒரு தோற்றுப்போன ஒரு சித்தாந்தம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம் அவர்கள் சொல்வதற்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட இந்த கட்சியினோட உறுப்பினர்களுக்கு பின்னாடி போட்டிருக்கோம்னு சொன்னோமோ அதை முழுமையாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. முழுமையாக ஜாதி மதத்தை தாண்டி, அரசியல் என்பது மதத்தை தாண்டி இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து ஏகாத்ம மாணவ தரிசனம் என்றால் கடைசி மனிதன் யோசனை எல்லாமே நம்முடைய யோசனை எல்லாமே கடைசி மனிதனை வலிமைப்படுத்த முடியுமா, இல்லாதவர்களுக்கு நாம் ஏதாவது ஏற்படுத்தி செய்து கொடுக்க முடியுமா, இந்த கட்சியை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்சியில் நீங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறீங்க. இது ஒரு சாதாரண இணைப்பு கிடையாது. நம்ம கட்சியில் இன்னைக்கு தேதியில் ஒரு ஜனநாயக கட்சியில் 19 கோடி பேர் உறுப்பினராக இருக்கின்றார்கள். உலகத்தில் எங்கேயும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் கூட 19 கோடி பேர் உறுப்பினர்கள் கிடையாது. த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி அது வந்து ஒரு சர்வாதிகாரி கட்சி, அங்கே ஜனநாயகம் கிடையாது, யார் வேணாலும் வரலாம் போகலாம். அந்த கட்சியை சர்வாதிகார நாட்டை விட்டுட்டீங்கன்னா உண்மையான ஜனநாயகத்தில், உண்மையான போற்றக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வலிமையான கட்சி உலகமெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். 19 கோடி பேர் இங்கே உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கடல், அந்த சமுத்திரத்தில் நீங்கள் என்று இணைந்திருக்கின்றீர்கள். அந்த அவ்வளோ பெரிய கடல், ஆனால் இது சமுத்திரமாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு மனிதனும் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. எவ்வளோ பெரிய சமுத்திரம், 19 கோடி பேர், நாம 100 பேர், நாம் 500 பேர், ராதாகிருஷ்ணனும் கூட சேர்ந்து 1000 பேர் வந்திருக்கோம் அப்படின்னாலும் கூட எங்களை பொறுத்தவரை இந்த கட்சியில் முதல்ல சேர்ந்தவங்க எவ்வளோ முக்கியமோ இன்று சேரப்போகிற நீங்களும் அவ்வளோ முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்பிவிட்டது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்தின் அடிப்படை அவங்க சொல்ற ஒரு ஒரு பைகள் பொய்களையும் உடைத்து கொண்டிருக்கின்றோம், சொல்ற ஒரு ஒரு பொய்யையும். நாளைக்கு இந்த கட்சியில கீழே உட்கார்ந்துக்கூடிய ஒரு சகோதரி ஒருத்தர் தலைவராக வரலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த ஹாலில் திறமையும் தகுதியும் யாருக்கு இருக்கோ, எங்க பிறக்கிறாங்க யாரு முக்கியம் கிடையாது, அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரலாம். நாளைக்கு இந்த கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, அமைச்சர்களாக யாருக்கு திறமையும் தகுதியும் இருக்கோ அவங்க வரலாம். வேற எந்த கட்சியும் கூட தமிழ்நாட்டில் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கட்சி தமிழகத்தில் நாளைக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தியை தவிர இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது காங்கிரஸ்னால். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாண்டி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாண்டி இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்னு டிஎம்கே சொல்ல முடியாது. நாங்கள் இந்த ஸ்டேஜில் மைக் வச்சு சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஜேபி தொண்டனும் கூட பிஜேபி ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இது நாங்கள் மட்டும் தான் சொல்ல, வேற யாரும் சொல்ல முடியாது. சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்வது முழுதுமே சித்தாந்தத்தின் அடிப்படையில். இது யாருமே வந்து என் வீடு, நான் பட்டா போட்டுட்டேன், இதை தாண்டி யாரும் வரக்கூடாது. அதே போல கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. கட்சிக்குள்ள ஜனநாயகம், முறைப்படியான தேர்தல், அகில இந்திய தலைமையிலிருந்து கீழே மண்டல் வரைக்கும் அதை ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு வருஷமே வந்து ரிஜுவினேட் பண்ணி புதுசாக கட்சிக்குள்ளே வர்றவங்களுக்கும் மரியாதை கொடுத்து பொறுப்பு கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு இந்த உள்கட்சி ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகம். அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் அந்த உட்கட்சி ஜனநாயகத்தை பார்ப்பேன். வேறு எந்த கட்சியிலையுமே உட்கட்சி ஜனநாயகம் கிடையாது. அதனால் இந்த அற்புதமான நன்னாளிலே நம்முடைய ராதாகிருஷ்ண அண்ணன் அவர்களுடைய கூக்குரலை ஏற்று, அவர் எனக்கு தெரியும் சில பேர்த்து ஃபோன் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், சில பேர்த்து அன்பாக பேசியிருக்கலாம், அன்பை ஏற்று அவருடைய ஆளுமையை ஏற்று அவரை நம்பி, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி, நரேந்திர மோடி அவர்களை நம்பி இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கூட இந்த கட்சியிலே அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பணி செய்வதற்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் மெய்ப்பட பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கூட கிடையாது. ராதாகிருஷ்ணன் அவர்களை மறுபடியும் வரவேற்று, நம்முடைய ஜே பி நட்டாஜி முன்னாடி சேர்ந்தாங்க, அவரை மறுபடியும் வரவேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அவர் அனைத்து நண்பர்களையும், தம்பி பார்த்தீங்கன்னா தேனி மாதிரி ஓடிட்டே இருக்கார் காலையிலேருந்து மத்தியானத்திலிருந்து, அவரையும் வரவேற்று வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் இன்னொரு நிகழ்ச்சியும் இருந்தது, அதையும் முடித்துவிட்டு இங்கே வருகின்றோம். ஆனால் தாமதத்திற்கும் மன்னிப்பு கோரி இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் வணங்கி எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாருங்கள்,
புதிய தமிழகத்தை படைப்போம், ஜாதி இல்லாத தமிழகத்தை படைப்போம், ஒரு குடும்பம் சார்ந்த தமிழகம் இல்லாமல் அனைத்து மக்களும் சார்ந்த ஒரு தமிழகத்தை படைப்போம் என்ற ஒரு அறைகூவலை விடுத்து பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ் ஓங்குக.